ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தித்தி ஸ்பெஷல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மகா கேஷ்பேக் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். மகா கேஷ்பேக்கை எப்படி யூஸ் பண்ணியாச்சுன்னா, எந்த மாதிரி ட்ரிக்காக யூஸ் பண்ணியாச்சுன்னா நமக்கு எவ்வளோ அமௌண்ட் சேவிங்காக இருக்கும், எப்படி எப்படி ஆட் பண்ணியாச்சுன்னா நமக்கு இன்னும் கேஷ்பேக் கிடைக்கும், எல்லாத்தையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் இந்த வீடியோவை நான் இதில் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலாக புரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு நான் வாங்கின ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸுக்குமே உங்களுக்கு பில்லிங்கும் சரி, டோட்டல் அமௌண்ட்டும் சரி, எல்லாத்தையும் சேர்த்து உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஓகே, ஆப்பை கிளிக் பண்ணி கீழே கொஞ்சம் ட்ராக் பண்ணிக்கலாம். கீழே ட்ராக் பண்ணிகிட்டே இருந்தாச்சுன்னா ஒவ்வொரு ஆஃபராக போயிட்டுருக்கோம். இப்போ அஜியோமேனியா சேல் போயிட்டுருந்தது இல்லையா, அது இப்போ நமக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. January 26th வரையும் ரிப்பப்ளிக் டேக்னால எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நமக்கு அப்பப்போ அன்ரியல் டீல்ஸும் வரும். பெஸ்ட்டான டீல் வரும்போது உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நான் இன்னும் கொஞ்சம் கீழே ட்ராக் பண்ணிக்கிறேன். கீழே ட்ராக் பண்ணியாச்சுன்னா நமக்கு இங்கே ஒரு கேம் வரும், ஸ்பின் த வீலும் ப்ளே அண்ட் ஸ்க்ராச்சும். ஃபஸ்ட்டெல்லாம் இது ஹோம் பேஜில் ஸ்டார்டிங்லேயே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நமக்கு இன்னும் ரொம்ப கீழே ட்ராக் பண்ணியாச்சுன்னா தான் வரும். இது சேல் டைமில் மட்டும்தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் ஸ்பின் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு 20 points, 10 points இந்த மாதிரி கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட ப்ராடக்ட்ஸ் வந்து இவ்வளோ இவ்வளோ ஆஃபர்னு கிடைக்கும். ப்ளே அண்ட் ஸ்க்ராச்சும் அதே மாதிரி தான். 3 questions கேட்பாங்க. அந்த 3 questionsக்கு ஆன்சர் பண்ணியாச்சுன்னா நமக்கு 10 rupees, 5 rupees, 20 rupees இந்த மாதிரி ரிவார்ட்ஸ் கிடைக்கும். இது நீங்கள் ஷாப் பண்ணும்போது ரூபீஸாக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் விளையாடலன்னா இந்த மாதிரி சேல் டைமில் கீழே ட்ராக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வரும். இப்போ நம்ம கேஷ்பேக் எப்படின்னு பார்த்துடலாம், மகா கேஷ்பேக் எப்படின்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக என்னோட சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் கொடுத்து ஆலும் கொடுத்துக்கோங்க. இங்கே போட்டிருக்கு பாருங்கள், கெட் எக்ஸ்ட்ரா 30% கேஷ்பேக் அப் டு 500 எவ்ரிடே போட்டிருக்கு. எவ்ரிடேவும் நமக்கு 500 கேஷ்பேக் கிடைக்கும் போட்டிருக்கு. பட் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் டெய்லி 500 கிடைக்கிறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். வேரியஸான டேஸில் ஒரு ஒரு நாள் கிடைக்குது, ஒரு ஒரு நாள் கிடைக்கிறது இல்லை. ஒரு சில ப்ராடக்ட்ஸ் கிடைக்குது, ஒரு சில ப்ராடக்ட்ஸ் கிடைக்கிறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் உங்களுக்கு இதில் நான் பை பண்ணதில் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் மை ஆர்டர்ஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். மை ஆர்டர்ஸ் கிளிக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நான் இந்த ஒரு டிரெஸ் தான் உங்களுக்கு ஷோ பண்ண போறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏ லைன் டிரெஸ் வித் ரஃபல் டீடைல். இதை தான் நான் உங்களுக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி காட்ட போறேன். இதை நான் பை பண்ணிட்டேன். இதனோட எம்ஆர்பி பாருங்க 2199 ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிரெஸ் சூப்பராக இருக்கு. நான் இதை ஆர்டர் பண்ணியிருந்தேன், இது எனக்கு டெலிவரியும் ஆயிடுச்சு. இதை நம்ம 40% ஆஃபரில் 1319 வாங்க முடியும் போட்டிருக்கு. ஸ்னாப் கோட் யூஸ் பண்ணியாச்சுன்னா 800 something 884 வாங்கிக்கலாம். பட் நமக்கு டோட்டல் அமௌண்ட் 2490 எபோ ஆட் பண்ணணும். இந்த மாதிரி போட்டிருக்கு. இதில் சைஸும் இப்போதைக்கு கூட அவைலபிளாக இருக்குது. இதுக்கு நமக்கு 30 days ரிட்டர்ன் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் பாலிசியும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் அதை பை பண்ணுறதுக்காக, அந்த ட்ரெஸ்ஸை பை பண்ணுறதுக்காக நான் எக்ஸ்ட்ரா 3 dress ஆட் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். டோட்டல் அமௌண்ட் எக்ஸ்ட்ரா ஆக்குறதுக்காக, எக்ஸ்ட்ரா ஆக்கியாச்சுன்னா நமக்கு இங்கே மகா கேஷ்பேக் அமௌண்ட்டும் எக்ஸ்ட்ரா வரும் நமக்கு. அந்த மாதிரி நீங்கள் மகா கேஷ்பேக் அமௌண்ட் உங்களுக்கு கம்மியாக காமிச்சிட்டு இருந்ததுன்னா நீங்கள் ஒரு சில ப்ராடக்ட் ஆட் பண்ணிவிட்டு அதனோட குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒவ்வொன்றுத்துக்கு எக்ஸ்டெண்ட் ஆகும், ஒவ்வொன்றுக்கும் அதே ப்ரைஸ் ரேஞ்சில் தான் இருக்கும். இப்போ பாருங்கள், எனக்கு அஜியோ வேலெட் அமௌண்ட்டு 166 rupees இருக்குது. இந்த வேலட் அமௌண்ட் நமக்கு எப்படி கிடைக்குதுன்னா, நீங்கள் இன்னும் அஜியோ ஆப்பில் டவுன்லோட் பண்ணலன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு நான் கொடுக்குற ரெஃபரல் கோடை நீங்கள் லாகின் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு 100-200 points கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதை நீங்கள் ஷாப் பண்ணும்போது இந்த மாதிரி ரூபீஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வேலட் அமௌண்ட் எப்படின்னா, நமக்கு ஒரே ப்ராடக்ட் மட்டும் நம்ம ஒன்று மட்டும் பை பண்ணிவிட்டு மீது எல்லாத்துக்கும் கேன்சல் பண்ணிக்க போகிறோம்னா அப்படி எல்லாம் கேன்சல் ஆகாது, ஒன்றுத்துக்கு மட்டுமே ஆட் ஆகாது. இப்போ 4 ஆர்டர் பண்ணுறோன்னா 4 நமக்கு டிவைட் ஆகி தான் ஆட் ஆகும். இந்த 166 rupees நான் இப்போ ஒரு குர்த்தி சூஸ் பண்ணி ஒரு ட்ரெஸ் சூஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதுக்கு எனக்கு 33 something தான் ஆட் ஆயிருக்கு. மீது எல்லாத்துக்குமே டிவைட் ஆகிட்டு போயிடுச்சு. பட் இருந்தாலும் அது நமக்கு கேன்சல் ஆர்டர் கொடுத்த உடனே நமக்கு திருப்பியும் நமக்கு வேலெட்டில் ஆட் ஆயிரும் அந்த பாயிண்ட்டு. இந்த ஒரு குர்த்திக்கு மட்டும் ஆட் ஆகிட்டு மீது எல்லாமே ரிஃபண்ட் ஆகிற மாதிரி ஆட் ஆயிரும், பயப்பட தேவையில்ல. பட் மகா கேஷ்பேக் அமௌண்ட் மட்டும்தான் நமக்கு அந்த ஒரே ப்ராடக்ட் ஆட் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு மட்டும் நமக்கு சேவ் ஆகும், மற்றதுக்கு ஆட் ஆகாது. இப்போ பாருங்க, நான் ஆட் பண்ணியிருக்கேன் எக்ஸ்ட்ரா 3 விட்டுருங்க. இந்த ஒரு குர்த்தியோட அமௌண்ட் மட்டும்தான் நமக்கு 593 rupees. 593 rupees
நான் பே பண்ணணும். பட் மகா கேஷ்பேக்கில் எனக்கு 491 ருபீஸ் ஆட் ஆயிருக்கு. ஓகேங்களா, 491 மைனஸ் 593 நான் 101 ருபீஸ் மட்டும்தான் பே பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரெஸ்ஸை நான் ரிசீவும் பண்ணிட்டேன், 101 ருபீஸ் தான் பே பண்ணேன். நான் சேல் டைம்ல பை பண்ணதுனால கிடைக்கிற சைஸை சூஸ் பண்ணி ஆட் டு பேக் கொடுத்தேன். மற்ற சைஸ் எல்லாமே எனக்கு அவுட் ஆஃப் ஸ்டாக் இருந்தது. என்னோட சைஸ் எஸ் தான், பட் நான் எக்ஸ்எல் வாங்கியிருந்ததுனால நான் எக்ஸ்சேஞ்ச் போட்டிருக்கேன். எக்ஸ்சேஞ்ச் ஆன உடனே நான் உங்களுக்கு அதை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன், இந்த குர்த்தியோட இந்த ட்ரெஸ்ஸோட ரிவ்யூ எல்லாம் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியும் இல்லை இன்னொரு ப்ராடக்ட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்க. நெக்ஸ்ட் இந்த ஷர்ட் தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் மை ஆர்டர் கிளிக் பண்ணிவிட்டு நான் ஆர்டர் பண்ண ஷர்ட்டை சூஸ் பண்ணிக்கிறேன் பாருங்க. இதுலேயே நான் இன்னும் 4 ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இயரிங், அப்புறமா இன்னொரு ஷர்ட் ஆர்டர் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் டிஷர்ட் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே குவான்டிட்டி ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நான் இந்த ஷர்ட் ஆர்டர் பண்ணும்போது எனக்கு வேலட் அமௌண்ட் வந்து 100 மகா கேஷ்பேக் அமௌண்ட் வந்து 100 something தான் ருபீஸ் தான் இருந்தது. நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்க. இந்த இயரிங் வந்து நான் ரொம்ப நாள் பிடிச்சி விஷ்லிஸ்ட் வச்சுட்டு இருந்தேன். பட் இருந்தாலும் இது 463 ருபீஸ் தான் வாங்க முடியும். இது அவ்வளோ ஒர்த்தின்னு தோணலை. ஸோ நான் அதை நான் கேன்சலும் கொடுத்துட்டேன். இப்போ நான் எனக்கு மகா கேஷ்பேக் அமௌண்ட்டை எக்ஸ்ட்ரா வர்றதுக்காக நான் இன்னும் 2-3 ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணியிருந்தேன். அதனோட குவான்டிட்டியும் ஆட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் இந்த ஷர்ட்டை பற்றி பார்த்துருவோம். 1299 இதனோட எம்ஆர்பி. நான் இது எவ்வளோ 441 ருபீஸ்க்கு ஆர்டர் பண்ணியிருக்கேன். மற்ற இன்னும் 2-3 ஐட்டம்ஸ் எதுக்கு ஆட் பண்ணேன்னா இந்த கேஷ்பேக் அமௌண்ட் வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கிறதுக்காக. ஓகேங்களா, இப்போ பாருங்க எனக்கு ஜியோ மகா கேஷ்பேக் அமௌண்ட் வந்து 289 ருபீஸ் வந்திருக்கு. அதாவது ஃபஸ்ட்டு 100 something இருந்தது. நான் குவான்டிட்டி வேறு ப்ராடக்ட் ஆட் பண்ணி குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணுவோன்னே எனக்கு 289 ருபீஸ் வந்தது. ரிலையன்ஸ் 1 point வந்து 7 ருபீஸும் ஆஜியோ வேலட் அமௌண்ட் வந்து 146 கிடச்சிருக்கு. இதில் எனக்கு 146 வேலட் அமௌண்ட் முழுசாக கட் ஆகாது, ஏன்னா எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக டிவைட் ஆகி கட் ஆகும். இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் கேல்குலேட் பண்ணி. இதில் நமக்கு 289 இந்த ரிலையன்ஸ் 1 point கூட நமக்கு ஆட் ஆயிரும். அந்த ஒரே ஒரு ப்ராடக்ட் இப்போ நான் ஷர்ட் ஆர்டர் பண்ணியிருக்கலையா, அது வந்து மொத்தமாக இந்த ஜியோமார்ட் மகா கேஷ்பேக் அமௌண்ட்டும் ரிலையன்ஸ் 1 point மொத்தமாக அந்த ஒரு ஷர்ட்டுக்கே போயிடும். மற்றதுக்கு எல்லாமே டிவைட் ஆகி போகாது. நீங்கள் இந்த மாதிரி தான் ஆட் பண்ணணும் பாருங்க. 371 ருபீஸ் வருது மகா கேஷ்பேக் அமௌண்ட்டும் வேலட் அமௌண்ட்டும் சேர்த்து 371 ருபீஸ் வருது. ஷர்ட்டோட அமௌண்ட்டு 441. இப்போ நான் இது ரெண்டு மைனஸ் பண்ணியாச்சுன்னா எனக்கு 70 ருபீஸ் மட்டும்தான் நான் பே பண்ணணும். அப்போ எனக்கு அந்த ஷர்ட் டெலிவரி ஆகும்போது நான் 70 பே பண்ணால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் நீங்கள் ஆட் பண்ணணும். மகா கேஷ்பேக் அமௌண்ட் எவ்வளோ கிடைக்குதோ அதை பொறுத்து நீங்கள் ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வச்சுக்கிறதோ இல்லை கேன்சல் பண்ணுறதோ உங்கள் விஷ் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்கள் ஆட் பண்ணியாச்சுன்னா அந்த ஒரு ப்ராடக்ட்டோ ரெண்டு ப்ராடக்ட்டோ உங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். எதுவுமே நீங்கள் பே பண்ண தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் நீங்கள் ட்ரிக்ஸாக யூஸ் பண்ணி மகா கேஷ்பேக் அமௌண்ட் கிடைக்கிற வரையும் நீங்கள் யூஸ் பண்ணி பை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு பெஸ்ட்டான ஆஃபரான டீல் தான் ஃப்ரெண்ட்ஸ். மெகா கேஷ்பேக் அமௌண்ட்டை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபார்மேட்டிவாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.